ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல். நான் உங்கள் ராஜீவ். நாம் எப்படி இன்றைக்கி புறாவுக்கு காய்ச்சல் போட்டு அந்த புறாவை ட்ரெயின் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வியூவர்ஸ், ஒரு சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூண்டு. ஸோ இது வந்து ரெண்டு நாலு பக்கமே ரெண்டு ரெண்டுன்ற அளவில் தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம புறாவை இப்போ காய்ச்சல் போட போகிறோம். நாங்கள் வந்து ஒரு கயிறு யூஸ் பண்ணி தான் மேலே கொண்டு போக போகிறோம். இது வந்து நாங்களே ரெடி பண்ணது தான். மேலே வந்து ஒரு சின்ன ரோலர் மாதிரி வச்சுருப்போம், அது பேர் வந்து ராட்னோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து கீழேருந்து இந்த கூண்டோடு மேலே ஏற்ற போகிறோம். நம்ம நீங்கள் வந்து இந்த மாதிரி சத்திரியில் ஏற்றும் போது ஆடா பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஏற்றுங்க. அப்போ தான் புறா வந்து ஈஸியாக அதில் உட்காரும். இது வந்து டைமிங் சாதா. நம்ம இன்றைக்கி இந்த புறாவை தான் நம்ம காய்ச்சல் போட போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொரியிற இந்த புறாவை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பறக்க விடுறதுக்கு முன்னாடி காய்ச்சல் போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே இந்த புறாவை பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்ச்சல் போட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா அந்த புறா வந்து ஓட்டு மேலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வீட்டு மேலேயோ தான் இறங்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து காய்ச்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து பறக்க விட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க அந்த ஆடா மேலே வந்து உட்காரும். ஸோ நீங்கள் இப்படி பழகினா தான் நீங்கள் வந்து ரேஸ் விடுறப்போ அது புறா வந்து நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த ஆடா மேலே வந்து உட்காந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரெயின் பண்ணால் தான் அந்த புறா வந்து வீடு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் வந்து இந்த புறாவை வந்து ஒரு 6 to 7 hours வரைக்கும் இந்த புறா வந்து காய்ச்சல் போட போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு இற, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நம்ம வந்து அந்த கூண்டிலே இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். காய்ச்சல் போகிறதுக்கு முன்னாடி இந்த புறாவை நல்லா தண்ணியில் முக்கி நல்லா அதோட ரெக்கையெல்லாம் நம்ம வந்து ஈரமாக்கணும். இந்த மாதிரி ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டப்பில் எடுத்துக்கிட்டு அந்த புறா வந்து கொஞ்சம் ரெக்கையை நல்லா விரித்து அதை நினைக்கணும். இந்த மாதிரி நினைக்கணும். இந்த மாதிரி நினச்சி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி புறா வந்து நல்லா தண்ணியில் நனைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம நினச்ச அந்த புறாவை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம அந்த கேஜில் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ரெக்கையை நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஜில் போட்டு நம்ம லாக் பண்ண போகிறோம். இப்போ வெளியே வராத அளவுக்கு இந்த கூண்டை நல்லா லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு நம்ம வந்து பொறுமையாக அந்த கேஜை வந்து மேலே ஏற்ற போகிறோம். ஏற்றும் போது கொஞ்சம் பொறுமையாகவே ஏற்றணும். ஏன்னா நம்ம வச்சுருக்க இற தண்ணிலாம் வந்து சிந்திடக்கூடாது. முடிஞ்சளவுக்கு ரொம்ப பொறுமையாகவே ஏற்றி நம்ம வந்து கீழே இருக்கிற கம்பிலேயே நம்ம வந்து கயிறை இது பண்ணி கட்ட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு பொறுமையாக ஏற்றி இது பண்ணிடுங்க. மேலே எஜ்ஜு வரைக்குமே ஏற்றி நல்லா லாக் பண்ணிடுங்க. கூண்டு வந்து கொஞ்சம் அசையாத அளவுக்கு கொஞ்சம் அந்த கயிறோடு சேர்த்து லாக் பண்ணுற மாதிரி, அதாவது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம். அப்போ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு நம்ம மற்ற புறாக்கள்லாம், அதாவது பழகின புறாக்கள்லாம் வந்து அது பக்கத்தில் இருக்க ஆடவில், அதாவது அந்த ஆடவில் உட்காடுற மாதிரி நம்ம அந்த புறாவை வந்து ஏற்றி விட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த புறா வந்து நல்லா பார்த்து பழகும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து காய்ச்சல் போடணும். புறாவை வந்து குறைஞ்சது ஒரு 6 to 7 hours காய்ச்சலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு 7 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே பொறுமையாக இறக்கி நம்ம இப்போது இதை பொறுமையாக இறக்கி இந்த கேஜிலேருந்து எடுத்து நம்ம கூண்டில் விட போகிறோம். ஏன் இப்போ நம்ம கேஜிலேருந்து எடுத்து டேரெக்டாக கூண்டில் விடுறோம்னா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து புறா பழகி மேலேருந்து வரும்போது டேரெக்டாக கூண்டுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக எடுத்து கூண்டில் விடுறோம். அதுக்கப்புறம் அந்த புறாவை நம்ம அந்த கூண்டிலேருந்து கீழே இறக்கி விடணும். கொஞ்சம் இந்த மாதிரி தாழ்வாக இறக்கி விடணும் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. அப்போ தான் அதோட ரெக்கையெல்லாம் கொஞ்சம் அடித்து கொஞ்சம் ஃப்ரீயாகிக்கும். ஸோ இந்த மாதிரி இறக்கி விடும் போது மற்ற புறாக்குள்ளேயும் நம்ம திறந்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக அது கூட, அதாவது கொஞ்சம் ஈஸியாக அது கூட பழகிக்கும். ஸோ நம்ம வந்து மற்ற புறா இறங்கும் போது இந்த புறா பார்த்து இறங்குவோம். அதனால தான் இந்த மற்ற புறாக்களும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த புறாக்களோட சேர்த்து நம்ம திறந்து விடுறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Yeah.